சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. நம்ம நேற்று பர்யந்தம் ஆறு பாசுரங்கள் அடைக்கலபத்தில் சேவித்தோம். முதல்ல ஆகிஞ்சன்யம், அனன்யகதித்வம், பிரபத்திக்கு யார் யார் அதிகாரிகள், பிரபத்தி எல்லா பலன்களையும் தரவல்லது என்றும், பிரபத்திக்கு உண்டான அங்கங்கள் எவை, அடுத்ததாக பிரபத்தியின் நான்கு வகைகள், அது வரைக்கும் நேற்று நம்ம சேவித்தோம். இப்போ பாசுரம் ஏழு. இந்த பாசுரத்தில் பிரபத்தி எந்த பலன்களுக்காக பண்ணுறோம், எத்தனை முறை பண்ண வேண்டும் என்று சுவாமி இங்கே சாய்க்கிறார். பிரபத்தி செய்தல் ஒரு பலனுக்காக ஒரு முறையே என்று சுவாமி இங்கே சாய்க்கிறார் இந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தை சற்று பிரவேசம் பண்ணுவோம். உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலனக்கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியந்தாம் மிக விளங்கும் அமைவுடையவருளாளர் அடியிணையை அடைந்தேனே. அடியிணையை அடையர்தான் நம்மளுடைய சுரூபம். அதுவும் விசேஷமாக அருளாளர் அடியிணை அடைவது, அதை விட விசேஷம் மிக விளங்கும் அருளாளர் அடியினை அடைவது, அது ரொம்ப அற்புதம். அந்த இடத்துல எதற்காக அடைகிறோம்னா, நமக்கு வழங்குற என்ன வழங்குறேன்னு கேட்டாக்கா, தமது அனைத்தும் அவர் தமக்கும் அப்படின்னர். தன்னுடைய எல்லா வஸ்துவையும் பெருமாள் கொடுக்கிறார், அவரையும் கொடுக்கிறேன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகனுங்க. எப்படி அதை கொடுக்கிறேன்னா, அஞ்சல் என கரம் வைத்து அப்படின்னு சாய்ச்சார். அந்த மாதிரி விசேஷமான ஒரு அனுகிரகம் பெருமாளிடத்துலேருந்து நமக்கு. எதற்கோசம் கொடுக்கிறேர்னா, ஒரே ஒரு தரம், ஏ வரதா பிரபோ உன் திருவடியை நான் அடைகின்றேன் என்று பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணுறாலே, அந்த அந்த ஒரு அனுஷ்டானத்துக்கான பிரதிபலனாய் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். அதுதான் சுவாமி இங்கே இந்த பாசுரத்தை ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். அதாவது உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை, ஹே சுவாமின்னு உம் திருவடியே நான் அடைகிறேன் என்று உக்தி நிஷ்டையோ சுனிஷ்டையோ ஆச்சார நிஷ்டையோ பாகவத நிஷ்டையோ பண்ணுற பிரபன்னர்கள் இருக்காளே, உன் திருவடியே சரணாக நான் அடைகின்றேன் என்று மனசார, எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா, என்னுடைய ஆத்மாவை உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன்னு ஒரு முறை இந்த துவயத்தை உச்சாரணம் பண்ணுறாலே, அவளுக்கு பெருமாள் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சாய்கிற. அதான் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரே ஒரு முறை உச்சரித்து பரநியாசம். அதாவது எப்படின்னா, பெருமாள் நினச்சிப்பாராம், அட இந்த குழந்தை எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கான், நான் சன்னதியில் உட்காந்துருக்கேன், ஒரு தரம் கூட என்னை கையெடுத்து கூப்பலையே, ஒரு முறை என்னை பார்த்து கை கூப்ப மாட்டானான், சரணம்னு சொல்ல மாட்டானான், வரம் தரும் மாமணி வண்ணனாய் நான் காத்து நிற்கேன், வரத்தை கையில் வச்சுன்னு உட்காந்துருக்கேன், ஐயன் என் பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு பெருமாள் வந்து கவலைப்படுவானாம். இந்த ஜீவனை எப்படியாவது கொண்டு வரணும், அதுதான் பெருமாள் நமக்கு பண்ணுற பெரிய உபகாரமானது. அப்படி பெருமாள் நமக்கு உபகாரம் செய்வான் என்று மனசு தெளிந்து ஒரு ஆச்சாரியமுக்கேன ஒரு பிரபன்னன் பெருமாள் திருவடியை நோக்கி சரணாகதி பண்ணுறான்னா, அதுவும் ஒரே ஒரு முறை பண்ணுறான்னா, அவனுக்கு பெருமாள் கொட்டி கொடுக்கிறான். அதான் உமதடிகள், உமது என்ற பதமானது இவன் பெருமாள், இவன் சர்வேஸ்வரன், இவன் வரதப்பிரபோ, இவன் திருவடியை நாம் அடைந்தால் நமக்கு நல்லகதி கிடைக்கும்னு மனதில் நினச்சி ஒருத்தன் ஒரு ஆச்சாரியமுக்கேன ஒரு சரணாகதி அனுஷ்டிக்கிறான் அப்படின்னாக்கா, அவனுக்கு எல்லா அனுகிரகமும் பெருமாள் வழங்குகிறான். அதுவும் ஒரே ஒரு முறையானது, ஒரு பலனுக்காக ஒரே ஒரு முறையே சரணாகதி பிரபத்தி செய்ய வேண்டியது. அதுதான் நம்ம பெரியவாள் ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. உமதடிகள் அடைகின்றேன்னு ஒரு கால் உரைத்தவரை அமையும், அமையும் இனி என்பவர் போல் அப்படின்ற, அதாவது முதல்ல சொன்னது பெருமாள் எப்படி ஒரு தரம் என்னை பார்த்து கையகூப்பு உமக்கு அபயமளிக்கிறேன்னு பெருமாள் சொன்னான்னா, எப்படி சொல்வான்னு கேட்டால், பெருமாள் சத்தியசந்தனாயிருக்கான், சர்வஜாயிருக்கான், சர்வசக்திமானாயிருக்கான், ஹேய பிரத்யேகனாயிருக்கான் பெருமாள். அதாவது சுவாமி இன்னும் அழகாக சொன்ன வேற பாசுரத்தில், ஒரு காலே சரணாக வடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும்,
அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சல் என்றருள் கொடுப்பான் அதுதான் ஓதும் அப்படின்னு அமுதாஸ்வாதிகள் சாய்கிரே சுவாமி தேசிகர் ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும். அதான் இங்கே சுவாமி சின்ன பிரபந்தத்தில் இங்கே சாதிச்சார், உமுதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அப்படின்னு ரொம்ப அற்புதமான வரி பிரவேசம் இங்கே. எப்படி சொல்லுவான் இவன் பெருமாள் எப்பேற்பட்டவன்னா, ஒரு தடவை சொல்லுவான் என்னை பார்த்து நீ ஒரு தடவை சரணம் அடை, உன்னை நான் காப்பாத்துறேன்னு பெருமாள் ஒரு தடவை தான் சொல்லுவான். ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான். ஒரு தடவை சொன்னான் அர்ஜுனங்கிட்ட உன் பக்கம் நான் நிற்கிறேன்னா. துரியோதனன் வந்தான், கிருஷ்ணா உன் சேனையும் முழுவதும் எனக்கு வேணும் நான் கொடுத்தேன்னு சாதிச்சார். நவகோடி சேனையும் கொடுத்தார் பாரத யுத்தத்தில் துரியோதனாதிகளுக்கு. அர்ஜுனன் திருவடிக்கு எழுந்தான், கிருஷ்ணா நீ என் பக்கம் இரு சரணம்னு கை கூப்பினான். அதுதான் ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், துன்று முடியான் துரியோதனன் பக்கல் செந்தங்கு பாரதம் கையறு செந்தங்கு பாரதம் கை செய்து பார்த்தற்கு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். இப்படி ஒரு தடவை உன் அடிகள் அடைகின்றேன் என்று சொன்னவனை ஒரு தடவை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறான். ஏன் சொன்னால் அவனுக்கு ஒரு சொல் உருவில்லாடன், ஒரு தடவை சொன்னான்னா அதுதான் சாஸ்திரம், அது நிச்சயம் சத்தியசந்தனாயிருக்கானேவன் பார்த்தான். பெருமாள் ஒரு தடவை சொன்னான் கேட்டுருவானா அப்படின்னா ஒரு சின்ன விருத்தாந்தம் சொல்லுவான் இந்த இடத்துல. கூரத்தாழ்வான் சீபாஷ்யாரின் அத்தியந்த சிஷ்யராக எழுதியிருந்தார். அவர் பாஷிகாத்திரிலே பிரபத்தி பண்ணியாச்சு ரங்கன் திருமுக்கேன. ஆனால் இவருடைய பாஷிகாரோடை 8 சம்பத்சரங்கள் கூரத்தாழ்வான் வயசில் பெரியவர். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஏதோ ஒரு தோணித்து திருவரங்கன் திருவரைக்கு முன்னே சென்றார். அங்கே பார்த்தா ஹே வரத பிரபோ எனக்கு பெருவீடு இன்றே தேவரையே அருள வேடும்னு பிரார்த்தனை பண்ணுறார். திருவரங்கனுக்கு தூக்கி போட்டுதான், என்ன இப்போ பெருவீடு கேட்குறீர் அப்படின்ட்டு. தரேன்னு சொல்லிருக்கேறேப்பா நீர் அப்படின்னு கேட்குறார். ஏன் என்ன என்ன அவசரம் உமக்குன்னு, திருவரங்கனுக்கு பெருவீடு தருவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தரத்துக்கு தானே அங்கே சயனம் பண்ணிட்டு இருக்கான் திருவரங்கத்தில், இன்றே தர வேண்டும் என்று ஆழ்வான் கேட்குறாரு என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னாக்கா சொன்னார், வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத் அடியோரோடு இருந்தமை அப்படின்னு திருவாய்மொழி பதிகமானது. ஒரு காலட்சேபத்தும் போது பாஷிகா சாதிக்க கேட்டர் கூரத்தாழ்வான், வந்தவர் எதிர்கொள்ள அடாடா பெருமாள் வரும்போது எதிரணிக்கணும், என் ஆச்சாரியன் வரும்போது எதிரணிக்கணும், இந்த ஆச்சாரியன் வந்து சீவைகுண்டம் எல்லும்போது நான் முன்னே அங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆச்சாரிய பக்தி, அதாவது சிஷ்ய லட்சண பரிபூர்ணம் இவருடைய திருவுள்ளத்தில் இருந்ததுனாலே ஸ்ரீபாஷ்யகாரர் சீவைகுண்ட பிரவேசம் பண்ணும் முன்னாடியும் நாம் முன்னே அங்கே போயிட்டு இவரை எதிர்கொள்ள வேணும் என்று ஒரு ஆசை ஆழ்வார் வாக்கில் வந்திருக்கு. அதையே ஆழ்வான் வாக்காகவும் தான் எடுத்துண்டு திருவரங்கன் திருமன்னே அடியனுக்கு பெருவீடு பிரசாதிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். திருவரங்கன் கொடுத்துருவான். ஆனால் ஒரு நிமிஷம் தயங்கின பெருமாள், என்ன அப்படின்னு கேட்டாக்கா, என்ன ஆழ்வான் அவசரம், இல்லை நான் போகணும் அப்படின்னு சாய்கிறார் பிரதிபஜனம் சொல்கிறார். பெருமாளுக்கு என்ன ஒரு மனது கிளேசம் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல இந்த பாஷிகாரருக்கு இந்த கூரத்தாழ்வான் மாதிரி ஒரு தாசன் ஒரு சிஷ்யன் கிடைக்க மாட்டான் இந்த லோகத்தில், இவரை விட்டு அவர் எப்படி ஜீவிப்பார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலே பெருமாள் சற்று தாமதித்தான். இருந்தாலும் பிடிவாதமாக இவர் திரும்பி கேட்குறார். அப்போ தான் சொன்னார், ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான், உமக்கு ஒரு சொல் ஒருவில்னு சொல்கிறாளே, ஒரு அம்பு போரும் ஒரு சொல் போரும் சொல்கிறாளே, அதை நீர் பொய்யாக்கிடாது என்று திருவரங்கன்ட்ட. உடனே பெருமாள் உமக்கு பெடுவீடு பிரசாதித்தோம்னு சாதித்தேன்னு அந்த விருத்தாந்தங்களை சொல்கிறா பெரியவா. அந்த மாதிரி உமதடைகள் அடைகின்றேன்னு ஒரு கால் உரைத்தவரை, ஒரு நிமிஷம் என்னுடைய ஆத்மாவை நான் உன்னிடத்தே பரதமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு பிரபன்னனுக்கு பெருமாள் நிச்சயம் வைகுண்டத்தை கொடுக்குறான். வைகுண்டத்தை மட்டும் கொடுக்கல, தமதனைத்தும் அவர்தமாக்கும் வழங்கியும் அப்படின்ற மூணாவது வருட சுவாமி தேசியன் இங்கே. அந்த மாதிரி சரணடைந்தவர்க்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணான். இந்த சரணாகதியானது ஒரு பலனுக்காக ஒரு முறையே இந்த பிரபத்தி செய்ய வேண்டும்ட்டு சுவாமி இங்கே திருவுள்ளப்பட்டு சாய்கிறார். அப்படி இந்த சரணாகதி அனுஷ்டித்தால் கிடைக்கக்கூடிய பலனையும் சாய்கிறார். அங்கே
சரி ஒரு தடவை பண்ணால் போருமா அப்படின்னு அடுத்த வரி வருது. அதுக்கு சுவாமி உத்தரம் சாதிக்கிற ரெண்டாவது வரியில் சாதிச்சாரு, அமையம் இனி என்பவர் போல் அப்படின்னர். இந்த பயன் பெறுவதற்கு இதுவே போரும்பா அப்படின்னு பெருமாள் திருவள்ளபத்திரராம். ரெண்டாவது முறை பிரபத்தியானது சீவைகுண்டம் நீ போகிறதுக்கு ரெண்டாவது முறை பிரபத்தி பண்ண வேண்டாம், முதல் முறை பண்ண பிரபத்தி அதுவே உனக்கு பரமசாஸ்வதமானது, உமது டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு உமக்கு வைகுண்டத்து பிரயாணத்துக்கு, அதனால் அதுவே அமையும் என்பவர் போல் ஒரு தடவை கை கூப்பினதே இருக்கியப்பா, அதுவே எனக்கு பரமபோக்கியம், இந்த ஒரு தடவையானா நீ கையை கூப்ப மாட்டாயா என்று நான் காத்துருக்கேன்னு பெருமாள் ரொம்ப இருக்கான். ஏன்னா ஆழ்வா சாதிச்சார், அகலில் அகலும் அணுகில் அணுகும்னு சாதிச்சார். ஒரு ஜீவன் பெருமாளை நோக்கி வரும்போது பெருமாள் அவன் முன்னே பத்தடி நோக்கி முகத்தை சந்தோஷத்தோடு ஓடி வரானாம். ஒரு அடி சன்னதியை நோக்கி வச்சா அவன் பத்தடி நம்ம நோக்கி வரான். ஆனால் அதே சமயத்தில் பெருமாள் இன்னைக்கு சேவிக்க வானான்ட்டு நம்ம ஒரு அடி பத்தடி ஒரு அடி பின்போனால் பெருமாள் அங்கேயே நிற்கிறான். பத்தடி பின்போனால் பெருமாள் ஒரு அடி தான் பின்போவான். அடாடா நம்மளை விட்டு இந்த குழந்தை அகண்டு போகிறதே அகண்டு போகிறதேன்ட்டு. அதான் நம்மளோட திருவாமலை சாதிப்பார், என்னை விட்டு பெருமாள் அகண்டு போயிட்டானே வருத்தப்படுவார், பெருமாளுடனே வந்து நிற்பார். அவருடைய பக்தி அப்படி, நம்மளுடைய பக்தி இப்படி. அதனாலே இனி பண்ண ஒரு பிரபத்தியே எனக்கு போரும், அதுவே அமையும். இந்த அமையுமானது எதை உனக்கு கொடுக்கும்னா பேரன்ப வீடான வைகுண்டத்தை கொடுக்கும். அந்த வைகுண்டத்திலே அதுக்கு முன்னாடி நீ போகிறது முன்னாடி லோகத்தை இருக்கக்கூடிய தமது அனைத்தும் பெருமாள் தன்னுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த அமையமினி என்பவர் போல் அப்படின்னர். எப்படி கொடுக்குறான் பெருமாள் அப்படின்னாக்கா, அஞ்சல் என கரம் வைத்து தனது வலது ஹஸ்தத்தை பெருமாள் அபயம் அபயம்ன்றார். சில பெருமாளுடைய வலது ஹஸ்தத்தில் அபய ஹஸ்தத்தில் பார்த்தாக்கா மாம் ஏக்கம் சரணம் ரஜான்னு எழுதியிருக்கும், இல்லை மாசுசகான்னு சில சன்னதிகளில் அந்த கல்லில் பற்றி செய்கிற அனுஷ்டானம் இந்த வரைக்கும் இருந்துன்னு இருக்கு. இப்போது நீர் இந்த அத்திவரதன் பெருமாளை திவமங்கல விரகத்தை நாம் செவிக்கும் போது பார்த்தாக்கா பெருமாள் கையை அஞ்சல் என பத்து எத்தனையோ லட்சம் பேர் இப்போ 35 நாளில் சேவிச்சிருக்கான்னு சொல்கிறா. 10 லட்சம் பேருக்கும் இந்த 40 வருஷ காலம் தீர்த்தத்தில் எண்ணிந்த பெருமாள் எழுந்து வந்து படுத்துன்று இப்பின்பு எழுந்து நின்ற திருக்கோலத்தை அனுகிரகம் பண்ணுறான்னா அவனுடைய கருணையானது என்னன்னு நம்ம பணி கணிசித்து பார்க்கணும். அதுதான் அஞ்சலனக்கரம் வைத்து, வெறும் அஞ்சல் இல்லைப்பா, இந்த ஆத்மாவை எண்ணி நீ அஞ்சாதே. அதான் சுவாமி அழகா போட்டர், அஞ்சல் எனக்கரம் வைத்து பயப்படாத, இந்த சம்சார சாகரத்தை பார்த்து நீ பயப்படாத, என் திருவடியை நோக்கி கையை கூப்பு, ஆச்சாரியனை கொண்டு ஒரு சரணாகதி பண்ணுடா, அதுவே போரும் என்று அபயமுத்திரையை கையில் வச்சுன்று அப்படின்னு நான் உமக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு அஞ்சேல் என்று அருள் கொடுப்பான். அதுதானோதும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பான், பயப்படாதப்பா நீ பயப்படாதேன்னு சாய்க்கிறார். அதான் இது வரதனிடத்தில் தேசிகனுடைய பிரேமையை காட்டுறது. அகிந்துபுரம் தெய்வநாயகத்தை உள்ள பிரேமையானது அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதான் இவர் சாதிச்சாருங்க, எனக்கு அஞ்சல் கொடுக்கணும்னேர் அவர் தந்தோம்னு சாதிச்சார். அந்த மாதிரி இங்கே அஞ்சல் ஜன கரம் வைத்து இந்த வரத பிரபோ எனக்கு அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னர். சரி என்ன அனுகிரகம் பண்ணின்றான் அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்ப முடியும். தாசன் இப்போது அஞ்சல் எனக்கரம் வைத்துன்னு பதத்தை பார்த்துட்டுருக்கோம் நம்ம. இப்போது நீ பயப்படாதப்பா, உமக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு பெருமாள் சாதிக்கிறான். எப்படி அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னாக்கா, எதை கொடுப்ப பெருமாள் கேட்டாக்கா அப்படிங்க, நம்ம எதை கேட்போம் பெருமாள்கிட்ட அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நித்தியம் பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணுறோம், பண்ண உடனே அப்பா நோ நொழு இல்லாமல் என்னை வைப்பா, பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், சிஏ பாஸ் பண்ணும், இன்ஜினியரிங் பாஸ் பண்ணும், யூஎஸ் போகணும், ஈசிஆரில் வந்து இங்கே ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டை ஒரு 90 லட்சத்தில் நான் வாங்கிக்கணும், நல்ல ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் நம்ம பெருமாள் நித்தியம் பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இந்த பெருமாள் என்ன நினைக்கிறான்னாக்கா, அடாடாடா இவன் பண்ண ஒரு பிரபத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாமே அப்படின்னு பெருமாள் திருவுள்ள பற்றி என்ன சொல்கிறான் பெருமாள்னா, தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கையும் தாம் அப்படின்னர். தமதனைத்தும் என்னுடைய திருவடி ஒரு தடவை சரணடைந்தவருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நீ பண்ண ஒரு பிரபத்தி போறோன்னு பெருமாள் முதல்ல உத்தரம் சாதிக்கிறார். அடுத்தது பார்த்தா அஞ்சேல் பயப்படாதே என்று அபயக்கரம் நீட்டுறார். அடுத்தது என்ன பண்ணுறார்னா, தமது அனைத்தும் தன்னோட ஐஸ்வர்யம் அனைத்தையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணான் இவாளுக்கு. யாருக்குன்னா பிரபத்தி பண்ணவாளுக்கு, ஒரு தரமேட்டுமே பிரபத்தி பண்ணவாளுக்கு கொடுக்குறான் பெருமாள். அந்த இடத்துல என்ன கொடுத்தான், தன்னுடைய திருவடிகளை
சரணடைந்தவர்களுக்கும் தம்மையும் தன் செல்வத்தும் செல்வம் முழுவதையும் பிரபன்னர்களுக்கு அனுகிரகிக்கிறான்னு சாய்க்கிறா பெரியவா இங்கே வியாக்கியானத்தில். அதாவது எப்படின்னா ஒரு கற்பக விட்சம் போலே அப்படின்னா, கற்பக விட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கும், கேட்டு எதை கேட்குறையோ அத்தனையும் கொடுக்கும், ஆனால் அது கற்பக விஷயத்தோடே தர்மம். இந்த பெருமாள் எப்படி இருக்கானே அதற்கு மேலே போயிட்டார். என்னென்னா தமது அனைத்தும் தனக்கு என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ எல்லாத்தையும் உபயவிபூதியும் கொடுக்கக்கூடியவன் அனுகிரகத்தாலே. இங்கே பார்க்க அதை மட்டும் இல்லை, எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு நம்மள துருவமையை சாய்க்கிறார். எனக்கே தன்னை தந்த கற்பகம்னா பெருமாளையே நமக்கு அவரே நம்மகிட்ட வந்துருவான். அதாவது பெருமாளிடத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும்னா அப்படிங்கிற முதல்ல விஜயாபனம் பண்ணா போலே, காமியமான வஸ்துக்களை, லோகத்தில் இருக்கக்கூடிய காமியமான வஸ்துக்களை, அபுருஷார்த்தமான வஸ்துக்களை பெருமாள்கிட்ட அபேட்சிக்காம நாம் எப்படி பெருமாள்கிட்ட இந்த வரம் தரும் மாமணி வண்ணனிடம் நாம் எதை கேட்க வேண்டும் அப்படின்னாக்கா, பெருமாளிடத்திலே பெருமாளையே கேட்க வேண்டும்னு அடியன் காலக்ஷேபாச்சாரிய நாட்டேரிய சுவாமி ஸ்ரீமத் பகவத் விஷயம் சாதிக்கும் போது சாதிச்சிருக்கிற விரதம். அதாவது பெருமாள் எடுத்து என்ன கேட்பேன்னா பெருமாளையே கேட்கணும்டா, அதுதான்டா புருஷார்த்தம் அப்படின்னு ஒருத்தர் சாதிச்சார். ஏன் பெருமாளையே கேட்கணும்னா இங்கே பார்க்க, தமது அனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தார்னா எல்லா வஸ்துமே வந்துருத்துனாக்கா பெருமாள் மட்டும் தனிச்சிடுவார். நீ பெருமாளை மட்டும் கேளு, பெருமாளை சேர்ந்த வச்சுதான் எல்லாம், அவனுடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு வச்சுதான் எல்லாம், அவன் நம்மளிடத்துலேயே மனத்திலே வந்து லயிச்சுட்டான்னாக்கா இது மீத் மற்ற எல்லா சுகுதங்களும் நம்மளை வந்து சேர்ந்துடும். அதனாலே பெருமாளிடத்துல பெருமாளையே கேட்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லி கொடுத்தார். அதாவது அவன் கிடைத்தால் எல்லாம் கிடைத்து விடும், இந்த கற்பக விருட்சம் போலேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சாரு. இவன் தனக்கே யாக என கொள்ளு மீதே, அதாவது நமக்கு அனுகிரகம் பண்ணவே அவன் நிற்கிறான், அவனுக்கு வேண்டும் என்று நமக்கு அனுகிரகம் பண்ணான். அவன் தனக்கேயாக என கொள்ளு மீதே, எப்படி கொள்வான்னாக்கா அவன் எனக்கே தன்னை தந்த கற்பகம் போல் இருக்கிறதுனாலே அனுகிரகம் பண்ணான்னு சாதிக்கிறான். அடுத்தது பார்க்க, வழங்கியும் தாம் மிக விளங்கும்னா, தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் இந்த பிரபத்தி பண்ணவாளுக்கு வழங்குறார். தாம் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர்னு சாதிச்சார். தாம் மிக விளங்கும், மிக விளம்மா பொலிவோடி இருக்கிறவர், ரொம்ப பிரகாசிக்கிறவர் பெருமாளிவர். எப்படின்னா முடில் சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு ஒரு பாசம் எடுக்கிறார் மூணாம்பத்தில் நம்மாழ்வார். அடுத்து சார்ந்த இவர் ரொம்ப பிரகாசிக்கிறானே, இவன் பரஞ்சோதிஷா இருக்கானே வா, இவன் பரஞ்சோதிஷா தேசுடைய திருவரங்க செல்வனார் மாறிவன் இருக்கானே. பரஞ்சோதி நீ பரமான் நிகழ்ந்துவின் மற்றொரு பரஞ்சோதியின்மையின் படியோவு நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படத்தையும் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே அப்படின்னு திருவாய்மொழி பாசுறோம். பரஞ்சோதி, இவன் பரஞ்சோதிஸ், அதான் வழங்கியின் தான் மிக விளங்கும்னு சாதிச்சார். விளங்கும்னா என்ன, பெருமாள் பிரகாசிக்கிறான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமறு கண்ணணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் அப்படின்னர் பூதத்தாழ்வார். பேயாழ்வார் சாதிச்சார் மூன்றாம் திருவந்தாதில. அந்த மாதிரி இவன் பரஞ்சோதிஷா இருக்கான், இவன் தான் எனக்கு வழங்குகிறான், அவன் மிக விளங்குறான். அந்த இடத்துல அவனே அமைவுடைய அருளாளர்னு சாதிக்கிறார். இங்க எப்படின்னா அருளாளர் அடியினையை அடைந்தேனே, எதற்கோகம் அடைந்தேனேன்னு கேட்டாக்கா, அந்த பேரின்ப வீடான கலங்கா பெருநகரான அந்தமில்லாத பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுத்த சத்வமயமான அந்த லோகத்திலே வசிக்கிறானே நம் நாகநிமிஷ நம்பிரான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு தரம் சரணம் என்று அடைந்தவர்க்கு ஒரு கால் உரைத்தவர்க்கு நீ ஒரு கால் உரைத்து சரணாகதியே போதுமானது, அதுவே அமைமினி என்பவர் போல் நீ பயப்படாதே, உன் ஜீவனை நான் காப்பாற்றுறேன், அந்திமஸ்மதி தேவையில்லை, அஞ்சேலன் அருள் கொடுப்பானது தானோதும். நம்ம சொன்னோம் அப்போ அஞ்சேலன் அடியேனை அங்கே வந்து தாங்கு அப்படின்னு. என் ஆத்மா இந்த ஜீவன் இந்த லோகத்தில் என் தேகம் அழியும் போது தாங்குப்பா அப்படின்னு சாய்க்கிற அஞ்சேலன் அருள் கொடுப்பான்னு அபயஹஸ்தத்தை காட்டி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்.
அப்படி அனுகிரகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் என்னன்னு கேட்டா, அப்ப சொல்றார் சுவாமி தேசிகன், தமதனைத்தும் அவரு தமக்கும் வழங்கியும் எல்லா வஸ்துவையும் கொடுக்கிறான், தம்மையும் சேர்த்து கொடுக்கிறான். ஏன்னா அவன் எனக்கே தன்னை தந்த கற்பகம், நமக்கே தன்னை தந்த கற்பகம் நம்ம உருவப்படுத்தலாம் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட வேறொருடாளன் எப்படி இருக்கான்னா, தாம் மிக விளங்கும் அமைவுடையவருடாளர், மிக விளங்கும் பரஞ்சோதிசு முடிச்சோதி பரஞ்சோதி நீ பரம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பேர் அருளாளன் இருக்கானே, அவனுடைய திருவடியை நான் அடைகின்றேன் என்று சுவாமி தேசிகன் பிரபத்தி அனுஷ்டிக்கிற இந்த இடத்துல அடியினை அடைந்தேனே அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக இந்த பாசுரத்தை நமக்கு எடுத்து காட்டிருக்கேன் சுவாமி தேசிகன். இது சொல்லப்பட்ட விஷயமானது, இந்த ஜீவாத்மா ஒரு பலனுக்காக, அட மோக்ஷம் என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கிடைக்கிறதுக்காக ஒரு முறை மட்டுமே சரணாகதி அனுஷ்டித்தால் போரும் என்று சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படி அனுஷ்டித்தவாளுக்கு பெருமாள் எல்லாத்தையும் கொடுக்கிறான், அவன் மிக விளங்குறான்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் இதை பூர்த்தி பண்ணுற நமக்கு. அடுத்த பாசம் 8வது பாசுரத்தை நாம் நாளைக்கு சந்திக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. பெரும்போ அடைக்கலப்பத்தில் 8வது பாசுரம் பார்க்கணும். 7வது பாசுரத்தில் சுவாமி தேசிகன் பிரபத்தி ஒரு பலனுக்காக ஒரு முறை மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும்னு சாதித்தார். அது பாசுரம் 8ல் பிரபத்திக்கு பின் நமக்கு வேண்டிய நிலைகள் என்ன அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். இப்போ நம்ம முதல்ல பாசுரத்தில் பிரவேசம் பண்ணுவோம். திண்மை குறையாமைக்கும் இறகைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியல் உகக்கைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிக்கைக்கும் தணிகைக்கும் வன்மையுடைய வருடாளர் வாசகங்கள் வரவேனே அப்படின்னு பாசுரம் அவதாரம் மாறுது. பாசுரம் 8, இந்த பாசுரத்தில் நாம் பிரபத்தி அனுஷ்டிக்கிறோம் ஆச்சாரிய முக்கேன. எப்படி அனுஷ்டித்தோம்னா, நாலு விதமாக பிரபத்தி சொல்கிறா இந்த இடத்துல. சுவனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பகவத் நிஷ்டைன்னு சொல்லி நாலு விதமாக சொன்னால், இந்த மோட்சத்துக்கு உண்டான பிரபத்தியானது அந்த பலனை அனுசரித்து ஒரு முறை மட்டுமே அனுஷ்டிக்கணும்னு போன பாசுரத்தில் சாதித்தார். இந்த பாசுரத்தில் அப்படி நம் ஆச்சாரியனிடத்தை பிரபத்தி பண்ண பிறகு நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும்னு சாய்கிறார் இந்த பாசுரத்தில். அதான் திண்மை குறையாமைக்கும் அப்படின்னர். பிரபத்தி பண்ணிட்டோம், எம்பெருமான் சர்வேஸ்வரன் பிராட்டி சகிதனான அந்த புருஷன் இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றுவான் என்று அவனுடைய திருவடியை ஸ்திரமாக நம்பணும், அதுதான் திண்மை. பண்ணிட்டோமே, அவன் காப்பாற்றுவானோ காப்பாற்ற மாட்டானோ ஒரு அவிஸ்வாசம் வந்து பெருமாளுடைய திருவடியிலே நமக்கு வரக்கூடாது. அதுதான் சுவாமி திண்மைன்னு அப்படின்ற பதத்து எப்பயுமே ரொம்ப உயர்ந்த நோக்கோடு அவன் என்னை காப்பாற்றுவான் என்ற மகாவிஸ்வாசத்தோடே இந்த ஜீவன் தன்னுடைய வாழ்நாளை கடத்த வேண்டும்னு சாய்க்கிறார். மகாராஜரான சுக்ரீவர் பெருமாளுடைய சக்கியம் பண்ணிட்டார் ராமாயணத்தில். ஆனால் இவன் பலிஷ்டனான்னு தெரியல அவனுக்கு. வாலி அடிக்கக்கூடிய ஒரு வீர தீர பராக்கிரமம் இந்த ராவனுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் பெருமான் நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் இந்த மகாவிஸ்வாசமானது அவன் திருவுள்ளத்தில் கம்மியாக இருந்தது. அதான் 7 விருட்சங்கள் அடித்து காட்டினார், ஹே ராமா இந்த மரங்கள் கோண கோணையாக இருக்குது, இது ஒரே பானத்தாலே துளைத்து கொண்டு வா அப்படின்னு சுக்ரீவன் பெருமான டெஸ்ட் பண்ணுறான். அப்படி பண்ணுவது பெருமாள், 7 மாமரம் துளபடசில வளைத்து இலங்கையை வழங்கு வித்த வாழியான். அவன் பெருமாள் எடுத்த விசுவாசம் கம்மி கொஞ்சம் ஆயிடுத்து. இவன் வீரனா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா வாலி பலிஷ்டன்னு நல்லா தெரியும் அவனுக்கு, ராமன் அவனை விட பலிஷ்டன்னு இவனுக்கு தெரியல. அந்த விசுவாசம் கம்மியாகிடுத்து. காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டான் ஒரு நண்பன் சக்கியம் பண்ணிட்டோம், இவன் காப்பாற்றுவானா மாட்டான்னு ஒரு அவிஸ்வாசம் வந்து சுக்ரீவர்கிட்ட வந்துடுத்து. அதனாலே பெருமாளை அவர் வீரத்தை சோதனை பண்ணுறான். பெருமாள் வந்து சர்வ சுலபனாதனாலே பெருமாள் ஒன்று கோபிக்கலை அவனை, என்னை பற்றி அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டார்.
ஆனால் இங்கே பாருங்க, அப்புறம் இன்னொரு அதுவும் போகலை அவனுக்கு அந்த இடத்துல. திருப்பி பெருமாளை இன்னொரு சோதனையும் பண்ணுறான். இங்கே துந்துபி என்ற அரக்கன் இருக்கான், அவனுடைய எலும்பு கூட கலக்கிற பெருமாளே அதை சத்தன் அகுத்தும் அப்படின்னு. ஏன்னா அது வந்து யாராலையும் அசைக்க முடியாத ஒரு வஸ்து அது அப்படின்னு சுக்ரீவனுடைய எண்ணம். பெருமாள் பார்த்தார், திடகடித கைலாச கோடி விகட துந்துபி கங்காள கூட தூர விக்ஷேப தக்ஷ தக்ஷிணேதர பாதாங்குஷ்ட தரதரண விஸ்வஸ்வசகுதாசயா பாத அங்குஷ்ட. அந்த பதம் பிரயோகம் சுவாமி தேசியனோடு தான் அனுபவிக்க முடியும். கால் கட்டவல்லால ஒரு தள்ளினார் அந்த பக்கத்தில். என்னடா இப்படிப்பட்ட எத்தனை அரக்கர் வந்தால் கூட அது அசைக்க முடியாது, பலிஷ்டால் வந்தால் கூட அசைக்க முடியாத அந்த எலும்பு கூட, துந்துபியோட எலும்பு கூட பெருமாள் தான் சர்வசக்தன்னு காட்டுறதுக்கோசம் தள்ளினாராம் ஒரு தள்ளு. எத்தனையோ கோடி மயில் தாண்டி குந்துதுன்னு சொல்கிறா பெரியவா. அப்படியே தன் நிரூபித்தான் பெருமாள் அந்த இடத்துல. ஏன்னா இவன் பெருமாளிடத்திலே வைத்த அந்த தான் காப்பாத்திரேன்னு சொன்ன பெருமாளிடத்திலே வைத்த மகாவிஸ்வாசம் குறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி இந்த மகாவிஸ்வாசம் குறையாமல் திண்மை குறையாக வைக்கும் அப்படின்னு சாய்ச்சேன். ஆனால் பெருமாள் நம்பினவனை பெருமாள் எப்போ கைவிடலை. மகாவிஸ்வாசத்தோட நம்பினவன் விபீஷன் ஆழ்வான் லங்கையிலேருந்து கிளம்பினான். கிளம்பும் போதே இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்னை எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை காப்பாற்றுவான், எனக்கு உயிர் பிச்சை அளிப்பான்னு நம்பி வந்தான் விசுவாசத்தோடு. பெருமாள் அவனை காப்பாற்றினர். லங்கை ஈஸ்வர்யா அப்படின்னு சாதிச்சார் மகாவீர அபிபவத்தில். லங்கையும் கொடுத்தான் ஐஸ்வர்யம் கொடுத்தான் இதே பெருமாள். எந்த அந்த ஒரு விசுவாசத்துக்கு தன் திருவடியை நம்பி வந்தவனுக்கு பெருமாள் கொடுத்தான். என்ன கொடுத்தான்னா தன்னுடைய குலதனமான ஸ்ரீ ரங்கநாதர் ரங்கவிமானத்தோடு எழப்பண்ணி கொடுத்தான். அப்படி அவனுடைய விசுவாசம் இருந்தது. அதே விசுவாசத்தை நாம் சரணாகதிக்கு பின்பும் பெருமாளிடத்திலே காட்டணும்னு சுவாமி தேசிகன் திருவள்ளை பற்றி நம் பெரிவாக காட்டிய வழி அதுதான் சொல்லிட்டு முதல் பதத்திலே விசுவாசத்தை கொண்டு வச்சார். இங்க திண்மை குறையாக அமைக்கும் அப்படின்னு பதப்பிரயோகம் ஆயிடுது. அத்தை நிறைகைக்கும் அப்படின்னு நம்ம சரணாகதி பண்ணியாச்சு. ஓரளவு சம்பிரதாயம்னா என்ன, ஆச்சாரியல்னா யார், நம்ம எப்படி இருக்குன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த தத்துவ ஞானம் கொஞ்சம் நம்ம மனசில் லேசாக உள்ளே வருது அந்த ஆச்சாரிய கடாட்சத்தாலே. அப்போது ஞானம் பக்தி இது வந்து ஓரளவு இருந்தது, அது மேலும் வளர்த்துக்கணும். நிறைகைக்கும் அப்படின்னா நிறைகைக்கும்னா என்னென்ன, ஏதோ கொஞ்சம் தெரியும் பெருமாளை பற்றி, ஆனால் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா நிறையா வாசிக்கணும், காலக்ஷேபாதிகள் கேட்கணும், பெரிவாசல் நல்வாரத்தையை நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். எப்படின்னா ஸ்ரீவத் வில்லிவல மகேஷங்கர் சாதிப்பாராம் ரொம்ப ஹாஸ்யமாக, இந்த வடுமாங்காய் ஜாடி இருக்கே, ஜாடியில் ஏற்கனவே ஃபுல்லாக வடுமாங்காய் இருந்தாலும் மேலே இன்னும் ஒரு கை ரெண்டு வடுமாங்காய் சேர்க்கணும் அப்படின்னாக்கா வழிஞ்சு கொட்டும். ஆனால் அது உள்ள இந்த வெளியே சேர்த்த மாங்காயும் உள்ள ஜாடிக்குள்ளே போனோம்னாக்கா ஜாடி ஒரு குலுக்கு குலுக்கினா இந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் வடுமாங்காய் போய் செட் ஆகிக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதை மாதிரி ஏதோ கொஞ்சம் சம்பிரதாயத்தில் தெரியும் எனக்கு. இனிமேல் என்ன படித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம தான் சரணாகதி பண்ணிட்டோமே ரீசன் பார்த்துப்பான்னு இல்லாமல் அவனை பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறது ஞானத்தை விருத்தி அடைய வச்சுக்கணும். அந்த மாதிரி படிக்க படிக்க ஞானம் விஸ்தாரமாகி போன்றே பெருமாளுடைய சொரூப லட்சணங்கள் நமக்கு புலப்படும் கண்களுக்கு. எப்படி அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அடியேன், இன்றைக்கி வந்து ஒரு பாசனம் கற்றுண்டோம்னா இன்னும் ஒரு பாசுரத்தோட ரசமே இப்படி இருக்குன்னா, ஒரு பாசுரத்தோட ரசமே நம்ம இப்படி இருக்குன்னு எண்ணும்போது இந்த மாதிரி 4000 பாசுரம் இருக்கே, சுவாமி தேசிகன் 120 கிரந்தம் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு கிரந்தத்திலையும் எவ்வளோ எவ்வளோ ரசம் இருக்கும், பாஷ்கார் 9 கிரந்தங்கள் பண்ணார், அதில் எப்படி தாத்பரியார்த்தங்கள் எப்படி சாதிச்சிருக்கான்னு எண்ணம் மனசில் ஓங்கி மேலும் மேலும் ஞானத்தை விருத்தி அடையணும். அதுதான் நிறைகைக்கும் அப்படின்னு சாச்சேன். மேலும் வளர வேணும். ஒரு செடி வர்றதுன்னா ஒரு ஜான் வளர்ந்ததுன்னா இன்னும் தீர்த்தம் வச்சுன்னா இன்னொரு 2 ஜான் வளரும் கூட சேர்ந்துட்டு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு தீனி போடணும், இந்த ஞானத்துக்கு ஒரு தீனி போடணும்னா எம்பெருமான் தான் ஞானம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு க்ஷணமாத்த கோவிந்தா பதத்துக்கே இவ்வளோ விசேஷம் இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் மேலே எவ்வளோ எவ்வளோ ஒன்று 1008 திருநாமங்கள் இருக்குன்ற அவனுக்கு ஒன்று ஒன்றுத்து உள்ளே பூந்து புறப்பட்டால் எப்படி தெரியும், நமக்கு அவனுடைய ரசம் புரியும் இல்லையா, இன்னும் ஞானம் விஸ்தரிக்கும் இல்லையா நமக்கு, அதனாலே நிறைகைக்கும் அப்படின்னர். அடுத்தது தீவினையால் உண்மை மறவாமைக்கும் 3வது பத பிரயோகம் ஆறுது. தீவினை நம்ம இது ஜென்மா எப்படி கிடச்சி நம்ம பண்ண பாபத்தால் நம்ம வந்து இங்கே பிறந்தோம் இந்த லோகத்தில் வந்து எத்தனை எத்தனை ஜென்மா பிறந்தோம், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு சொல்லிட்டு வந்து பிறந்திருக்கோம். ஆனால் ஒரு சுகிருத விசேஷத்தாலே
இந்த மனுஷ ஜென்மா நமக்கு கிடச்சிருக்கு. மனுஷ ஜென்மா எப்படி கிடச்சதுன்னா, ஏதோ ஒரு சுகிருதம் பண்ணியிருக்கோம் பூர்வ ஜென்மாவிலே, அதனுடைய ஜென்மா அதனுடைய அந்தடைய பலனாக நம்ம இப்போ கிடச்சோம். சத்திரபந்துக்கு எப்படி ஒரு கோவிந்த சப்தத்தாலே 800 ஜென்மா கிடச்சி ஆச்சாரியால் திருவடியை பிரார்த்தனை பண்ணி பெருமாள்கிட்ட அடைஞ்சானோ, அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சுகிருத விசேஷத்தாலே நமக்கு வந்து வேதாத்தியானம் பண்ணக்கூடிய ஒரு பரம்பரையிலே நாம் பிறந்திருக்கோம். அப்படிப்பட்ட பரம்பரை இருக்கு. இருந்தாலும் பெருமாளை நம்ம சேவிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை. அதனால் பெருமாளுக்கு நாம் தாசபூதன்ற எண்ணம் வந்து என்னைக்கு மனதில் இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்மாவை கொடுத்தவன் அவன்தான் நமக்கு, அவனுக்கு நாம் அடியார். அடியார் என்ற எண்ணம் வந்து மறக்கக்கூடாது. நாம் அவனுக்கு அடியார் இல்லை என்ற வண்ணம் சில சமயத்தில் மேல் ஓங்கும். அதாவது அகம் நான் என்ற அந்த கர்வம் ஏற்படும். எதனால் ஏற்படும்னா, பூர்வ கர்மாவாலே ஏற்படும். எத்தனையோ கர்மா தப்பு பண்ணி இந்த லோகத்தை சுற்றிகிட்டே இருக்கும். நம்ம பல ஜென்மங்கள் எடுத்து அது இல்லாமல் இருக்கணும் சாமி சாச்சு. அதுதான் தீவினையால் உண்மை மறவா வைக்கும். தீவினை என்ற பதத்துக்கு இங்கே என்ன அன்மையம்னு கேட்டாக்கா, பூர்வ ஜென்மங்கள் நம்ம பண்ண பாபங்கள், அதனாலே பெருமாள் அதை மறக்க வைக்கும். நான் எம்பெருமானுக்கு தாட்சி அடிமைப்பட்டவன் என்ற நிலை வந்து நம்ம மனதில் மேல் ஓங்கும். ஆனால் எம்பெருமாளுக்கு நான் அடிமைப்பட்டவன் என்ற எண்ணத்தை நம்ம அந்த தத்துவ நிலையை கொண்டு வந்து மனசில் நிறுத்தணும். உண்மை அதுதான் உண்மை, அந்த உண்மை மறவா அமைக்கும் அப்படின்னு இங்கே சாய்ச்சார். அடுத்த பதவியில் பார்க்கலாம் முடியும். இங்கே அடுத்த பதம் என்ன, உளமதியில் உகக்கைக்கும். ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பெருமாளை பற்றி ஒரு சொல்ப ஞானம் நமக்கு கிடச்சிது. அந்த தத்துவ ஞானத்தை அதோடய சாரம் என்ன, தத்துவகித புருஷார்த்தம் என்னன்ட்டு ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் பண்ண ஞானத்தாலே எதுவும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டோம். அதை மேலும் விருத்தி பண்ணி மகிழ மனசில் வந்து, அடாடா பெருமாள் எவ்வளோ சோலபுசீலன், காருண்யமூர்த்தி, கருணாசாகரன், அனுகிரகசீலன், அவிஜாதா அப்படின்னு நம்ம பண்ண சின்ன தப்பை கூட மன்னித்து நம்மளை ஏற்றுக்கிறானே. நான் பண்ணு க்ஷணகால சரணாகதிக்காக அந்தமிலா பேரின்பு விட்டு அனுகிரகிக்கிறானே என்ற எண்ணம் வந்து நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும். அதுதான் உள மதியில் இருக்கிற மதியிலே உகக்கைக்கும். நான் அதாவது உகக்கணும், மனசு சந்துஷ்டி ஆகணும். அப்படி சந்துஷ்டி ஆனாதான் அவனுடைய மேல இருக்க பக்தி இன்னும் நமக்கு வளரும். அதுதான் சுவாமி சாச்சாரிங்க உளமதியில் உகக்கைக்கும் அப்படின்னர். அடுத்தது தன்மை கழியா வைக்கும்னர். தன்மை அப்படின்னா நான் தாழ்ந்தவன் என்ற உணர்ச்சி இருக்கணும். ஏன்னா பெருமாள் ஒத்தன்தான் லோகத்தில் உயர்ந்தவன், அவனே உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு நம்ம சாதிச்சார் இல்லையா. அந்த எண்ணம் இருக்கணும். அவனை போலே ஒரு வஸ்து இல்லை, அவனை விட உயர்ந்த வஸ்தியும் இல்லை, அவனுக்கு சமமான வஸ்தும் லோகத்தில் இல்லை. எப்படி இருக்குன்னா அவனை விட தாழ்ந்து இருக்கு எல்லாம். அவனை விட தாழ்ந்து இருக்கு ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னாக்கா நம்மளும் இந்த தாட்சியிலேயே வந்து அகப்பட்டு கொள்கிறோம். அதனாலே உயர்ந்தவன் அவன் ஒருவனே. அதான் தன்மை கழியா வைக்கும் அப்படின்னா, அதாவது நீசனேன் இரவன்று விலங்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் அப்படின்றார். பெருமாள் பரஞ்சுடராக இருக்கான், அவன் அனுகிரகசீலனாக இருக்கான், நாம் நீசாளாக இருக்கோம். யார் சொல்கிறது சுவாமி அப்படின்னாக்கா, நம்மாழ்வார் சாதிக்கிற நீசனேன் அப்படின்னார். நம்மாழ்வார் விஸ்வக்ஷேனர்கிட்ட எல்லா ஞானத்தையும் வாங்கின்றவர் பறக்கும் போதே அப்படிப்பட்ட பரத்தும் எது தெரிஞ்ச நம்மாழ்வார் 1102 பாசுரங்களாலே பெருமானை ஸ்துதித்து நம்மாழ்வார் அவர் சொல்ல தன்னை சொல்லுகிற நீசனே அப்படின்னர். இன்னும் எப்படி இவன் இருக்கணும், தன்மை கழியாமைக்கும், தான் தாட்சி மற்றங்கும் தவிர்ந்து வாட்சியான் சேரும் வகை அருளாய் வந்தேன்னு சாதிச்சார். என்னுடைய தாட்சி இருக்கே பெருமாளே, நான் உனக்கு அடிமைப்பட்டவன்ற எண்ணம் என் மனசில் இருக்கு. இப்படி எண்ணம் இருக்கும்போது நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னாக, தாழ்ச்சி மற்ற எங்கும் தவிர்ந்து இந்த தாழ்ச்சியை நீ போக்கி எனக்கு வாழ்ச்சியான வைகுண்டம் கொடுக்குறேன்னு சாய்கிறேன் நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே. அடுத்து எப்படி இந்த திருவுள்ளம் நம்மளுடைய உள்ளமானது பெருமாளை நோக்கி எப்படி குழைஞ்சு போகணும்னா, நாய் குழை வாழால் குழைக்கின்றது போல என்னுள்ளங்குழையும். ஒரு நாய்க்கு ஒரு சின்ன உபகாரம் ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது முதல்ல கிட்ட வந்து இந்த ஆகாரத்தை சுவீகரித்துக்கு முன்னாடி தன்னுடைய வாழை ஆட்டும், வாழை கொஞ்சம் ஆட்டும். நம்ம நாய் ஸ்திதியில் தான் இப்போ இந்த லோகத்தில் ஜீவிச்சுட்டு இருக்கோம்.
நம்ம ஆச்சாரியால் நம்மளை ஒரு சத்காரமாக்கி பெருமாள் ஒப்படைக்கிறார். என்ன ஆழ்வார் சாதிச்சேர், இந்த நாய் கூடை வாழால் குழைக்கின்றது போல என்னுள்ளங்குவழையும் அப்படின்னார். ஒரு பெருமாள் வா வா கையை நிட்டி வா வா உனக்கு வைகுண்டம் கொடுக்குறேன் நம்மளை பார்த்து கூப்பிடுறான். ஆ பெருமாள் கொடுக்க போகிறான்ட்டு என்ன பண்ணோம், அந்த மனசு குழஞ்சு ஒரு நாய் எப்படி தன் வாழை ஆட்டுமோ அந்த ரீதியிலே மனசில் வந்து பெருமாளை உள்ள குழச்சி குழச்சி நாய் எப்படி ஒரு புருஷார்த்தத்தை நோக்கி ஓடுமோ அந்த மாதிரி வைகுண்டம் இந்த புருஷார்த்தத்தை நோக்கி பெருமாளை நோக்கி நாம் ஓடுறோம். அதுதான் ஆழ்வார் சாதித்த நாய்க்குழை வாழால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும். நான் பெருமாளை அடையிறதுக்கு என்ன முதல்ல மனசை ஸ்திடப்படுத்தணும், மனசை ரெடி பண்ணணும். கையால் ஆட்டுறது கால ஆட்டுறது இருக்கட்டும், மனசில் எண்ணினாதான் அது கைமொழியெல்லாம் வேலை செய்யும் நமக்கு. அதனாலே நாய் குழைவானால் குழைக்கின்றது போல தன்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணத்தை எப்பையும் வச்சுருக்கணும் நம்ம. ஏன்னா உயர்ந்தவன் சியப்பதி, அவனுக்கு நாம் நமது ரொம்ப தாழ்ச்சிப்பட்டவா. அதனாலே இதை தன்மை கழியாமைக்கும் அடுத்து பார்த்தார் தரிக்கைக்கும் அப்படின்னார். என்னன்னா நம்ம அச்சார்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம், ஒரு சில காலம் கழித்து தேக அவசானத்தின் போது நமக்கு பெருமாள் வைகுண்டம் பிரசாதிக்க போகிறான். அவனை இந்த ஜீவனை பெருமாள்கிட்ட இங்கேந்து இருக்கிற ஆர்தன் என்று சொல்லப்பட்டதான அந்த பெருமாள் நம்மளை இந்த தேகத்திலேருந்து சரீரத்திலேருந்து விடுபட்டு நம்ம ஜென்மா முடிஞ்ச போது அவனே வைகுண்டத்தில் பிரவேசம் பண்ணி கொண்டு நம்ம சேர்க்குறான். அங்கே அங்கே வந்து பரஞ்சோதிஷான நாகநவீச நம்பிரான் அங்கே இருக்க அந்த ஆச்சாரியார் கூட்டத்திலே நம்ம கொண்டு சேர்க்க போகிறான் பெருமாள். அது எப்போ அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக காத்துருக்கு. அதான் தரிக்கைக்கும் அப்படின்னு எனக்கு அவசரம் முடியல சுவாமி, மனது கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப, வந்து நான் வந்து என்ன என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் விரக்தி வந்தது அப்படின்னு ஒரு சரணாகதி பண்ண ஒரு பிரபன்னன் தன் வாழ்க்கையை தானே முடிச்சக்கூடாது, அதாவது பிரணாகதி பண்ணக்கூடாது. பெருமாள் தன்னை அவன் வந்து நியமன சாஸ்திரத்தில் சொன்னபடி நம்மளை அழிச்சுண்டு போகிற வரைக்கும் நாம் காத்துருக்கணும். எந்த உபாதைகளாக இருந்தாலும் காத்துருக்கணும் நம்ம. அதை தான் சாயும் சாய்க்கிறாருங்க தரிக்கைக்கும் அப்படின்னு போட்டார். அடுத்தது தணிகைக்கும் அப்படின்னு அடுத்த பத்தத்தை பிரவேசம் பண்ணார். சம்சாரத்தில் நமக்கு துக்கம் இல்லாத ஒரு ஜீவன் கிடையாது. ஏதாவது ஒரு கட்டம் ஒரு கல்யாணம் நடந்துருக்கும், அது முடிஞ்சும் உடனே ஒரு ரெண்டு மாதம் ஒரு உபநயனம் வரணும் ஆற்றுலே வரும், உடனே ஒரு சின்ன துக்க காரியம் வரும், மனசில் கஷ்டப்படாடாடா இப்போ தானே வாழை மரம் கட்டினோம் அதுக்குன்னு பெருமாள் இப்படி துக்கத்தை கொடுத்துட்டானேன்னு சோகித்து இருக்கக்கூடாது. அதான் மாசுதகான்னு சாதித்த சோகம் இருக்கக்கூடாது. தணிகைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சோகம் நமக்கு வந்தாலும் அதை ஆத்திக்கணும் மனசில். அது எப்படி ஆற்ற முடியினா பெருமாளை தியானம் பண்ணுவதால் நாம் ஆத்திக்கலாம். தொண்டெடுப்படி ஆழ்வார திருடன்னு சொன்னான். அங்கே வந்து சபையில் வந்து ஒரு வஸ்துக்கானும் கோயிலில் ஒரு வஸ்துக்கானும் இவர் தான் எடுத்துன்னு போனான்னு சொல்லி காராகரத்தில் அடைச்சா. ஆனால் அவர் என்ன பண்ணார், அதை பற்றி கவலைப்படலை, ரங்கனையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்த ஒரு நிமிஷத்தில் வெளியில் வந்துட்டார். அதே மாதிரி கூரத்தாழ்வானுக்கு திருக்கண்கள் பறிபோச்சு. எதற்கு பறிபோச்சுன்னா ராமானுஜ சித்தாந்த தரிசனத்துக்காக தன்னுடைய தரிசனத்தை இழந்த குலத்தாழ்வானுக்கு தன் திருக்கங்கள் போனதாலே ஒரு மனசில் கிளேசம் ஏற்பட்டுதான்னு, கிளேசம் ஏற்படலை. அவர் சாதிச்சார், நாம் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன், எந்தேனும் ஒரு நாள் யாதேனும் ஒரு சீவைஷ்டவருடைய திருநத்தியின் திருமண்கள் கோடுகள் வந்து கோணலாக இருக்கும் என் மனசை எண்ணிருக்கும், ஒரு பாகவத அபச்சாரம் ஏற்பட்டிருக்கும், அந்த அபச்சாரத்தின் பலனாக என் தரிசனத்தை நான் இழந்தேன்னு கூடத்தாழ்வான் சாட்சியிருக்கார் சீபாஷிகாரட்ட. அப்படி இந்த துக்கம் ஏற்பட்டதான் அது நம்மளுடைய பாவம், நம்முடைய கர்மாவினால் ஏற்படுறது. அப்படி துக்கம் ஏற்பட்டாலும் ஈஸ்வரன் நம்மளை ரட்சிப்பான் என்ற விஸ்வாதத்தோட எண்ணத்தோடே நாம் அவனுக்கு தாட்சியானவன் அவனே உசத்தியானவன் எண்ணம் இந்த ஞானத்தை ஆழ்வார் ஆச்சாரியாக நம்ம கழித்த ஞானத்தை கொண்டு நாம் தெரிஞ்சுண்டு இந்த கஷ்டத்தையும் மறக்கணும். அதுதான் தணிகைக்கும் அப்படின்னு சாய்க்கிற லோகபந்தத்தில் சம்சாரத்தில் துக்கம் இல்லாதவா இந்த லோகத்தில் இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு பெருமாளே சிவன் ராமனா அவதாரம் பண்ணார், அவர் துக்கம் இல்லையான்னு ராஜ்யம் பறிபோச்சு. இந்த இடத்த ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதாவது நாளைக்கு ஒழுங்க பட்டாபிஷேகம் சாதித்தார் பெருமாள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ராத்திரி முழுக்க ரங்கநாதனை திருவாரூர் மன்னர் சீதா பிராட்டியோடு சேர்ந்து கார்த்தால மாதா கைகேயை கூட்டா, உனக்கு 14 ஆண்டுகள் வனவாசம்னு அப்பா சாதிச்சுட்டார், பரதனுக்கு தான் பட்டாபிஷேகனும் சாதிச்சுட்டார், இது வனத்துக்கு போகணும்போ அப்பாவோட ஆக்கியன்னு சொன்னான் பெருமாள். முதல் நாள் ராத்திரி எந்த ஒரு திருவுள்ள சந்துஷ்டியோட திருவரங்கனை திருவாராதனம் பண்ணாரோ
அதே சந்துஷ்டியோடு இப்போ தாயா சொன்ன வார்த்தையும் 14 வருஷம் காட்டுக்கு போகிறேனம்மான்னு திருச்சிண்டே கிளம்பினாராம். அதனாலே ஒரு சுபமான நிகழ்ச்சியும் ஒரு துக்கமான நிகழ்ச்சியும் சமமான போக்கிலே பார்க்கறதான் அந்த சொரூப லட்சணம் சொல்கிறது அந்த இடத்துல. அப்படி பெருமாள் எப்படி இருந்தானோ நமக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டாலும் மறந்து நல்லதே நினச்சுன்னு போயிட்டுருக்கணும், அதுதான் தணிகைக்கும் சாதிச்சாருங்க. இன்னும் என்னன்னு கேட்டால் கைகையிட்ட கேட்டாராம் பெருமாள், ஏம்மா அப்பா சொன்னானு நீ சொல்கிற எங்கிட்ட, நீயே சொல்லியிருந்தாலே அப்பாவுக்குமே செல்வாக்கு நிறைந்தவள் நீ, நீ சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேனா, உன் வார்த்தையை நான் வந்து மதிக்க மாட்டேன்னு உன் திருவள்ளத்திலே ஒரு எண்ணம் இருந்துதான்னு பெருமாள் கைகையிட்ட கேட்டாராம். அப்போ பெருமாளுடைய அந்த திருவள்ள விசாலத்தை கவனிக்கணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் வந்தால் நமக்கு கஷ்டம் ஒரு காய்கறி திருத்தின்னு இருக்கும், திடீர்னு கட்டவரலில் வந்து அருவாமனை பட்டுத்தூன்னாக்கா ஒரு நிமிஷம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் ரத்தம் கீழே வரும், அது சரி பண்ணிட்டால் சரியாக போயிடும், அது கட் பண்ணித்தேன்னு உக்கானா அன்றைக்கி கரம்பத்து பண்ணி நம்மளால் சாப்பிட முடியாது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். அதுதான் தணிகைக்கும் அந்த சம்சார துக்கத்தை மறந்து ஆற்றிக்கொள்ள வேண்டும்னு சுவாமி திருவள்ள பத்திர இடத்துல வியாக்கியானத்தில் லோகபந்தத்தில் ஏற்படும், அதை நம்மளே ஆற்றிக்கணும் சாச்சார். அடுத்தது பார்க்க, வன்மையுடைய வருளாளர் வாதகங்கள் மறவேனே அப்படின்னார். வன்மை உடைய வருளாளர், ரொம்ப பெருங்கொடையாளன் அருளாளனாக இருக்கான். என்னன்னா அவனுடைய வாசகங்கள் எவைன்னா, இந்த பெயர் அருளாளன் இருக்கானே, இந்த அத்திவரதன் மலையில் உக்காண்டிருக்கானே, அவன் என்ன சொன்னான் நமக்குன்னா, என்ன சொன்னார் அத்திவரதர், 6 வார்த்தை சம்பிரதாயத்துக்கு பேசினார், சரி ரொம்ப விசேஷம் சம்பிரதாயம் தடைக்க வந்து ஒரு கை தூக்கி விட்டார், ஒரு பள்ளத்தில் விழுந்து ஒரு சம்பிரதாயத்தை கை தூக்கி விட்டு இதுதான் புருஷார்த்தம் பாஷிக்கார கூட நமக்கு தூக்கி நிறுத்தி நம்ம சம்பிரதாயத்தை வைஷ்ணவ தர்மத்தை காப்பாற்றின வரதன். அதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு ஒரு விசேஷம் என்ன என்னன்னா, வன்மையுடைய வருளாளர் வாசகங்கள், எது சுவாமி வாசகம், கீதை சொன்னானே மறந்து போயிட்டா பாரதத்தில், அதுதான் சாதிச்சார். ஆனை மராதவர் தேவர் அல்லாஹ் வழக்கோர் அசுரர் கோணை மராத குணச்செல்வன்னி குறிக்கோள் மறையை பேணிய தத்துவமும் பிணியற்ற கிரிசகளும் காணிதனால் விசையா என்று கண்ணனியம் வீரனே. கண்ணன் சொன்னார் கீதை, எதற்கு சொன்னான், லோக தர்மத்தை சொன்னான், எப்படி கடைபிடிக்கணும்னு சொன்னான், யாரை நினைக்கணும்னு சொன்னான், அதுதான் கீதைன்னு கீதா சங்கத்தை சுவாமி சாய்கிற சுவாமி தேசிகன் கண்ணனியம் வீரனே. இந்த லோகம் நன்னா இருக்கணும்ன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னான், 70 ஸ்லோகம் சொன்னான். ஆனால் இந்த அர்ஜுனன் என்ன பண்ணான் சுவாமி, சுவாமி தேசிய நீங்கள் பதப்பிரயோகத்தில் வாசகங்கள் மறவேடேன்னு சாதிச்சார், கீதையை மறக்க மாட்டேன்னு சாதிச்சார், ஆனால் கீதை சொன்ன உடனே அர்ஜுனன் மறந்து போயிட்டான். அதாவது ஸ்திதி பார்க்க, லோக யுக தர்மமானது அதை பார்க்கணும் அந்த இடத்துல, கொடுத்த உடனே மறந்து போயிட்டான். எல்லாம் விளங்கித்தாடான்னு கேட்டேன் பெருமாள் கேட்டேன் திருப்பி அர்ஜுனன்கிட்ட, கிருஷ்ணா ஏதோ சொல்லி கொடுத்த கிருஷ்ணா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னான், சரி போ உன் பாவம் அது அப்படின்ட்டு பெருமாள் திருப்பி இன்னொரு கீதை சொன்னதா சொல்கிறா பெரியவா. அது மாதிரி அப்படி இல்லாமல் இங்கே பார்க்க, அப்படி மறந்தவனுக்கும் பெருமாள் பரம கிருப்பையோடே ஒரு அனுகிரகம் பண்ணான். அவன் யாருன்னா, அவன்தான் பெருங்கொடையாளனான வன்மையுடைய அருளாளர், அவன் வாசகங்களே கீதைன்னு சாதித்தார், அதான் கண்ணன் இயம்பினனேன்னு சுவாமி முடித்தார். அடாடா இந்த கீசாச்சாரியன் வந்து இங்கே இருக்கான், பார்த்தசாரதியாக இங்கே எழுதியிருக்கார், இவர் தான் அந்த கீதை கொடுத்தான்னு சொல்கிறான். ஆனால் சுவாமி பார்க்க, அதான் அர்ச்சையில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும், ஆனால் அவளுடைய விக்கிரகங்களும் சொரூபங்களும் ஒன்று தான் 108 திருப்பதியிலையும். அதனால் இந்த கிரந்தத்தை சுவாமி சாதிச்சதுன்னா, இவன்தான் வன்மையுடைய அருளாளர் வாசகம், இவனே கிருஷ்ணன் கீதையை சாதித்தவன். அவன் சரமஸ்லோகத்தை என்ன சொன்னான், சர்வ தர்மான் பரித்தர்த்த மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசகான்னு கவலைப்படாதப்பா, நான் காப்பாற்றுறேன் சரணாகதி என்ற தர்மத்தை அனுஷ்டி நான் உன்னை உன்னுடைய பிணியிலிருந்து காப்பாற்றி வைகுண்டம் கொடுக்கிறேன்னு பெருமாள் இந்த சரணாகதை விதிபக்ஷமாக்கினான். விதினால் நம் தலைவிதி, அவன் பெருமாளை அவன் திருவடியை நாம் சரணடைந்தே தீர வேண்டும், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று வைகுந்தத்தை கையில் வச்சுன்னு காத்துருக்கான் அந்த பேரருளாளன். யார் யார் கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் பிரசாதிக்க மனசு உகந்து திருவுள்ளத்தோடே காத்துருக்கான். அதனாலே இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டாக்கா, பெருமாளுடைய மகாவிஸ்வாசம் திண்மை குறையாமல் இருக்கணும், நிறைகை ஞானத்தை வளர்த்துக்கணும், தீவினையால் உண்மை மறவாமைனா பெருமாளுக்கு நாம் தாழ்ச்சிப்பட்டவன் எண்ணம் மனசில் இருக்கணும், உளமதியில் உகக்கைக்கும் தத்துவ ஞானம் என்ற அறிவினால் மனசு பழக வேண்டும் மகிழ வேண்டும் உகக்கைக்கும் சொன்னர்.
தன்மை கழிய அமை பெருமாளுக்கு தாழ்த்திப்பட்டவன் அவன் ஒருவனே உயர்நலம் உடையவன். அதை மனதில் நிற்கணும். நம்ம பெருமாளை அப்போ எப்போ தாழ்ச்சி ஏற்படுறதோ அப்போதான் ஜீவனுக்கு ஒரு வாழ்ச்சி ஏற்படும் வைகுண்டத்திலேன்னு காட்டுற இந்த இடத்துல. அடுத்து தரிகைனா நம்ம வந்து பெருமாள் கூட்டும் போறதுக்கும் காத்து இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பெருமாள் கூட்டும் போறதுக்கு பொறுமையாக இருக்கணும்னு சொன்னார். அடுத்து தணிகைனா சம்சார சாகரத்தில் ஏற்படக்கூடிய துக்க நிலையை மறந்து மனசு ஆயிருந்து பெருமாளை ஸ்மரிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன. அடுத்தது என்னன்னு கேட்டால் இங்கே பார்த்தா கீதை சொன்ன பெருமாள் கீதை சொன்னானே அந்த பேரருளாளன் சொன்னாதே அந்த கீதையை மறக்காதுங்கோ அப்படின்ட்டு சுவாமி தேசிகேந்த பாசுரத்தை நமக்கு விஷயத்தை தலை கட்டுறார். அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.